டாக்டர் நடராஜன். உள்வில அலோவி டாக்டர் இருக்கிறேங்க. வந்து கடந்த 45 ஆண்டுகளாக இங்கே வந்து பொது மருத்துவராக பணியாற்றிட்டுருக்கிறேன். இந்த மூலிகை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு மூலிகை பற்றி நீ சொல்லலான்ட்டு நீங்கள் ஆசைப்பட்றேன். இந்த மூலிகை வந்து நீ சொல்ல போகிற மூலிகை வந்து ஆடாதொடை. ஆங்கிலத்தில் வந்து ஆடாதொட வசிக்காங்கிறது பொட்டானிக்கல் நேமு, தமிழில் ஆடாதொடைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கன்னடத்தில் ஆடாதொடா அப்படிம்பாங்க. ஆடாதொடைன்னா ஆடு இதை தொடாது, ஆடு கடிக்காது, கசப்பு இருக்கிறதுனால அது ஆடு கடிக்கிறதுனால அது ஆடாதொடைன்னு சொல்கிறது. இது வந்து என்னென்ன வியாதிக்கு பயன்பட்டு பார்க்கலாம். இது சும்மா ஒரு சின்ன குச்சியை ஒடிச்சு வச்சிங்கனாலே, சும்மா இது மாதிரி ஒரு சின்ன குச்சி இப்படி ஒடிச்சு வச்சாலே தண்ணியை ஊற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு தலைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப சுலபமாக வளர்த்திக்கலாம். எல்லோரும் வீட்டில் இருக்க வேண்டிய மூலிகை. இந்த மூலிகை வந்து சளி, ஆஸ்துமா, இழப்பு இது மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளையும் இது போக்கும். இதை சாப்பிடும்போது உங்களுக்கு கவமெல்லாம் வெளியேறிடும், இழப்பு வராது, தும்மல் வராது, சளி வராது. அதே மாதிரி தலையில் நீர் கோத்துக்கிறது, தலைக்கான தலையில் நீர் கோத்துக்கிறது, அதாவது சைனஸ்னு சொல்லுவாங்க. இந்த சைனசைட்டிஸ் எல்லாம் இது சாப்பிடும்போது வராது. இது எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து 2-3 நிமிஷம் சாப்பிட்லாங்க. அதாவது பச்சை அரைச்சி தண்ணியில் வாங்கி குடிக்கலாம். அதே மாதிரி பழச்சி இலையும் மென்னு ஒரு 8 மிளகு வச்சு பச்சை இலையோடு சேர்த்து மென்னு சாப்பிட்லாம். காலையில் சாயங்காலம் சாப்பாட்டுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்லாம். அதே மாதிரி இதை கஷாயம் வச்சு சாப்பிட்லாம். 1 லிட்டர் தண்ணிக்கு இது ஒரு கைப்பிடி இந்த இலையை போட்டு ஒரு 1/4 லிட்டரை சுண்ட வச்சு கூட வேணால் கொஞ்சம் மிளகு சீரகம்லாம் போட்டுக்கலாம். போட்டு கஷாயமாக காய வச்சு அதையும் சாப்பிட்லாம். இது மாதிரி சாப்பிட்றபோது உங்களுக்கு வந்து உடம்புல நீர் நல்லா பெருகி சளியெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் இது மலச்சிக்கல் இருக்காது, உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக வலிச்சுட்டு இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறோன்னா, இது இந்த தலையை வந்து இதில் வாட்டி நெருப்பில் லேசாக வாட்டி கசக்கமாக சொட்டு சொட்டாக வரும். ஒரு 10 சொட்டு சின்ன குழந்தைகளாம். இது பெரிய குழந்தைகளால் 1 டீஸ்பூன் அந்த அளவுக்கு கொடுக்கலாம். குழந்தைய வந்து சீக்கிரம் சளி நல்லா போயிடும். இது மாதிரி இது வந்து ஒவ்வொரு வீட்டு தோட்டத்தில் இருக்க வேண்டிய மூலிகை. இது வந்து நாம் பயன்படுத்துகிற போது நமக்கு எல்லாத்தையும் இருக்கும். அதே மாதிரி சளிக்கு 100 மூலிகை இங்கேயே பக்கத்துலேயே இருக்குது, அதையும் காட்டுறேன். இதை பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து சீந்தில். சீந்தில் இருந்து இது பச்சையாக கூடிங்க. இதுலேயே சேப்பக்கூடிய வந்து பொற்சீந்தில்னு சொல்லுவாங்க. இது சீந்தில் அதே மாதிரி தான், இதுவும் சளி ஆஸ்துமா எல்லாத்தையும் கேட்கும், நோய் எதிர்ப்பு அதிகப்படுத்தும். இது வந்து ஆங்கிலத்தில் வந்து டைனாஸ்போரா காடிய புளியம்பாங்க. இது வந்து நோய் எதிர்ப்பு ஏற்படுத்தினால இதே இந்த இலையெல்லாம் வந்து நிறைய ஆங்கில மருத்துவத்தில் இதே மாத்திரையை போட்டிருக்காங்க. எம்மி மோடு அப்படின்ட்டு ஒரு பேரில் மாத்திரையாக வருது, மாத்திரை 2 ரூபா 3 ரூபா மாதிரி விற்கிறாங்க. இதை வந்து இதையும் வந்து நம்ம தினம் ஒரு 4 தலை 5 தலை சாப்பிட்லாம். அரைச்சி சாப்பிட்லாம், மென்று சாப்பிட்லாம், கூட 2 மிளகு வச்சு சாப்பிட்லாம், பல வகையிலையும் சாப்பிட்லாம். இது சாப்பிட்றது நோய் எரிசக்தி வரனால நமக்கு இந்த காய்ச்சல் சளி இது மாதிரிலாம் வராது. இது சளி சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுமே இது ஆடாத மாதிரி இது குணப்படுத்தும். அப்புறம் இது சாப்பிட சாப்பிட உடல் உறுப்புகள்லாம் வலுப்புறோம். இதை பார்த்தீங்கன்னா சேப் பார்த்தீங்கன்னா ஆற்று மாதிரி இருக்குது, இருதயம் மாட்டே இருக்குது. அதனால டைனாஸ் கூட காடி புள்ளையான வெள்ளக்காரம் பேர் வச்சுருக்காங்க. ஆற்று மாதிரி இருக்கிறதுனால இருதயத்தை வலுப்படுத்தும். இருதயத்தை வலுப்படுத்துறதுனால இது வந்து இருதய வியாதிக்கும் சாப்பிடலாம். இதை வந்து நம்ம தொடச்சி சாப்பிட்றபோது உடம்பு முகமெல்லாம் பல பல பழம் தேஜஸ் ஆயிரும், உடம்பு நல்லா வலுப்புறும், எந்த வியாதியுமே நம்மளை அண்டாது. அதனால் இந்த மூலியமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதையும் சாப்பிட்லாம். இந்த சீந்தில் மூலிகை பற்றி மிகவும் சுவையான தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. அந்த காலத்தில் திருடர்கள் வீட்டில் போய் திருடுவதற்கு வீட்டு சுவர், அந்த காலத்தில் சுவரில் மண் சுவர் இருந்தது, சுவத்தில் கண்ணை வைப்பாங்க, கண்ணை கோல்னு சொல்லுவாங்க. அப்படியே ட்ரில் பண்ணி ஓட்ட ஓட்ட உள்ளே போந்துருவாங்க, உள்ளே போந்து திருடிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி திருடுற போது அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க, அட்டி பட்டியாக அடிச்சுடுவாங்க. கை காலெல்லாம் இந்த பின்னாடி கண்டகால கண்டகால அட்டி அடிக்கிற அடியில் அந்த நரம்பு இரும்பு சதகதையெல்லாம் பிஞ்சு போயிடும், நல்லா பூரா நசுங்கி போயிடும். அவனால் நடக்கவே முடியாதுங்க, அப்படி விட்டானா ஆள் தாங்க மாட்டான், செத்து போயிடுவான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருடங்க அடித்து பட்டையை விட்டு விட்டுருவாங்க. அந்த காலத்தில் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டாங்க, வீட்டு போட விட்டுருவானுங்க. அப்புறம் அவனுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவானா, இந்த இது சீந்தில் பொற்சீந்திலுடைய கொடி, இந்த கொடி எல்லாம் திக்காமல் இருக்கிற பெரிய கொடியெல்லாம் முத்தின கொடியெல்லாம் எடுத்து அதை வந்து கஷாயம் வைப்பாங்க. 1 லிட்டர் தண்ணியில் அந்த கொடியை நறுக்கி உள்ளே போட்டு தட்டி போட்டு கூட பனங்கள் கண்டு போட்டு கஷாயம் மாதிரி வைப்பாங்க. கஷாயம் மாதிரி வச்சு
அதை காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு நேரம் கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்குறபோது ஒரே வாரத்தில் வந்து உனக்கு காலில் இருந்து அடிபட்டது அத்தக்கட்டு நரம்பு அடிபட்டது வீக்கம் எல்லாமே அவனுக்கு வாங்கிடுறேன். அவன் வந்து ஒரு பாஞ்சு நாள்லேயே மீண்டும் திருட போயிடுவான். இது வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிங்க. இது வந்து ரீஜென்ரேட் ஆகும். எப்படி இது வந்து அது என்ன என்ன பவர் எப்படி ரீஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே அடியில் இருக்கிற கொடி நறுக்கிட்டோம்னா மேலேருந்து விடுதலை தான் வரும். வாங்க பக்கத்தில் இது காட்டுறாங்க. இந்த கொடி பார்த்தீங்களா, சிந்தில் கொடி இதோட நறுக்கிட்டுருக்காங்க. சரிதா நறுக்கிட்டுருக்காங்க. விழுந்து விழுந்து வருது பார்த்தீங்களா, அலாம் மரத்துக்கு விழுது வந்து இது வந்து மண்ணில் போய் டச் ஆகிட்டு இருப்பார். சரிதா மேலே அழுக்க முடியல. இது போய் மண்ணில் டச் ஆகி இங்கிருந்து இதுக்கு வேணுங்கிற சத்தெல்லாம் எடுத்து கொடுக்குது. சத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறவோ இந்த கொடி காயாமே இருக்குது. அதான் மேலே மேலாம் போய் அங்கே பறந்துருக்கு பார்த்தீங்களா, திரும்ப காயாமல் மேலே போய் வில்லு மரத்தில் மேலே படந்து பாரு எவ்வளோ இருந்துவார். அப்படி தெரியுதா, அதாவது இது வந்து ரீஜென்ரேட் கெப்பாசிட்டி அதிகம். இது வந்து ரீஜென்ரேட் கெப்பாசிட்டி, அதாவது திரும்ப தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஆற்றல் வந்து அதிகம். அதனால அந்த நரம்பு ரொம்ப அவனுக்கு திருடங்கெல்லாம் அடிபட்டாலுமே நமக்கு அடிபட்டாலும் சாப்பிட்டோம்னா திரும்ப நரம்பெல்லாம் பழையபடியே வளர்ந்து பழையபடியே இதாயிரும். இது வந்து ரொம்ப ஒரு அதிசயமான மூலிகை. இந்த சுத்த வைத்தியத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. இது வந்து நிறைய லேயம்லாம் பண்ணுறாங்க, கஷாயம் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு சிறந்த மூலிகை.